என்னடா இது ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக பள்ளி அனுப்பிச்சி வச்சுருக்கீங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பார்சல் வந்துருந்துச்சு. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஆக்ஸலாட்டில்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து மூணு கலருமே எனக்கு வந்துருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்பினோ, எல்லோ, அப்புறம் பிளாக். ஸோ மூணு கலருமே ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. நியர்லி 16 to 20 பீஸ் தான் எனக்கு கிடச்சது. ஸோ அது எல்லாமே நான் கொடுத்துட்டேன் என் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ இந்த ஆக்ஸலாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டு கண்டிஷனில் வைக்கணும், சில்லர்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக நீங்கள் நார்மல் டெம்பரேச்சரில் வச்சாவே நிறையா பேருக்கு அது சர்வைவ் ஆகுது. அதே மாதிரி இதுக்கு ஃபீடிங்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா வந்து வர்ம், சிங்கிங் பெல்லட், சிலிட்டி, டிஸ்கஸ் ஃபீட், இந்த மாதிரி எந்த ஃபீட் வேணாலும் கொடுக்கலாம். நார்மலா அதை எடுத்துட்டு நார்மலா இருக்கும். சோ நீங்க டேங்க் பத்தி நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். கோல்டா வைக்கணும், சில்லர் வைக்கணும், அந்த மாதிரி எந்த கவலையும் பட வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் இது வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. நார்மலா உங்க டேங்க் வந்து ஒரு ஏசி ரூம்ல இருந்தா பெட்டரா இருக்கும். இல்ல ஏசி ரூம் இல்லாதவங்க வந்து நார்மலா வந்து சன்லைட் இல்லாத இடத்துல வந்து நீங்க வச்சுக்கோங்க. நார்மல் டெம்பரேச்சர்ல இது ஈஸியா சர்வைவ் ஆகும். இந்த ஆக்ஸலாட்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.